கோவை தொண்டாமுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நரசிபுரம் கிராமத்தில் லட்சக்கணக்கில் பட்டாம்பூச்சிகள் வலசை வந்துள்ளன. கொன்னை வெள்ளையன், திட்டு வெள்ளையன் என்று அழைக்கப்படும் வெளிர் மஞ்சள் பட்டாம்பூச்சிகள் விவசாய நிலத்தில் கிடைக்கும் தாது உப்பு மற்றும் சத்துக்களை பயன்படுத்திக் கொண்டு மகரந்த சேர்க்கைக்கு உதவும் என்றும் பட்டாம்பூச்சி ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த வண்ணத்து பூச்சிகள் இவ்வளவு இருப்பதனால இந்த விவசாய நிலங்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இது அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடிய விளைச்சலும் மகசூலும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சிகள் அந்த ஒரே இடத்துல மட்டும் இருக்காது, குறிப்பிட்ட நாட்களில் அங்கிருந்து வந்து இடம்பெயர்ந்து நமது கோவை நகர்ப்புற பகுதிக்கும் ஆனைமலை வரைக்கும் பயணம் செய்ய போகுது. அப்படி செய்யும்போது நம்ம வீடுகளிலையும் இதனுடைய தாவரங்களை வைக்கும்போது நம்ம இந்த வண்ணத்து பூச்சிகளை நம்ம வீட்லேயும் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கை சமன்பாட்டுக்கு சிறப்பாக இருப்பதை வந்து காட்டுது.